चैनल नेम स्वाति टेलरिंग वीडियोस இன்னைக்கு நம்ம வந்து டெய்லரிங்ல பார்க்க போறது வந்து சுடிதாரோட டிராஃப்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் அதுக்கு வந்து நான் மெஷர்மென்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நானு சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபுல் லெந்த் வந்து 36 இன்சஸ் எடுத்துர்க்கேன் ஷோல்டர் ஒருத்தரோட ஷோல்டர் வந்து 12 இன்சஸ் ஹாஃப் ஷோல்டர் இதோட பாதி வரும் சோ 6 இன்சஸ் எடுத்துர்க்கோம் நம்ம ஸ்மால் ஷோல்டர் வந்து 3 இன்சஸ் கழுத்து நடுவுல இருந்து சென்டர் ஷோல்டரோட சென்டர்ல இருந்து விடுற கேப் தான் இந்த ஸ்மால் ஷோல்டர் செஸ்ட் வந்து நாலில் ஒரு பாகம் 10 இன்ச் எடுத்து வச்சுருக்கேன் வெயிஸ்ட் ரவுண்டு அதே மாதிரி வந்து நாலில் ஒரு பாகம் 9 இன்ச் வரும் சீட்டு பாட்டம் ஃப்ளார் சீட்டை விட பாட்டம் ஃப்ளார் வந்து ஒரு 2 இன்ச் வித்தியாசம் இருந்தால் தான் ஸோ நமக்கு வந்து அந்த ஃப்ளார்னஸ் வந்து லெக் மூவ்மெண்ட் போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஸ்தைஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க நார்மல் நெக்கோட டெப்த் தான் நான் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் நெக் டெப்த்து 6 பேக் நெக் டெப்த்து 6 வச்சுருக்கேன் ஹார்ம் ஹோல் டெப்த் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு அக்கள் இறக்கம் எவ்வளோ இருக்கணும்னா 6 இருக்கணும் வாங்க இப்போ டிராஃப்ட் பார்க்கலாம் ஸோ 36 இன்ச்சஸ் இங்கே வைக்கிறேன் மேலே ஒரு 1 இன்ச் விட்டுட்டு 36 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன் ஸோ 36 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சஸ் ஃபார் ஃபோல்டிங்க்கு வைக்கிறோம் கீழே பாட்டம் வந்து மடித்து அடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுருக்கோம் ஸோ வெயிஸ்ட் லென்த்து இங்கே 0 இந்த ஃபோல்டு இருக்கணும் இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து துணி மடித்து போட்டிருக்கேன் லென்த் வைஸில் இந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் இருக்கிறதுனால ஸோ இப்படி டபுள் ஃபோல்டு பண்ணி மாற்றிருக்கோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த வெயிஸ்ட் லென்த் வந்து நம்ம ஃப்ரம் த டாப்லேருந்து எடுக்கும்போது ஒரு தோராயமாக வந்து ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா 14 இன்ச்சஸ் வைக்கலாம் மீடியம் ஹைட்னா 15 இன்ச்சஸ் வைக்கலாம் நல்லா டால் அண்ட் ஸ்டவுட்டானா 16 இன்ச்சஸ் வைக்கலாம் நம்ம இப்போ வந்து 14 இன்ச்சஸ் வைக்க போகிறோம் ஸோ இங்கே இந்த சென்டர்லேருந்து இங்கே 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் அண்ட் தென் ஃப்ரம் இந்த பொசிஷன்லேருந்து ஆர்ம் ஹோல் டெப்த் அக்கள் இறக்கம் நம்ம வந்து 6 இன்ச்சு நம்ம நோட் பண்ணியிருக்கோம் மெஷர்மெண்ட்ஸில் ஸோ 6 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன் இப்போ இந்த லைன் வந்து செஸ்ட் லைன் இது வெயிஸ்ட் லைன் வெயிஸ்ட்லேருந்து வெயிஸ்டோடைய ஷேப் வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி மேல் நோக்கி ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன் தென் இந்த லைன்லேருந்து சீட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கணும்னா இதோட வெயிஸ்ட் ரவுண்டோட சுற்றளவு தான் சீட் ரவுண்டாக இறக்கமாக இருக்கும் ஸோ வெயிஸ்ட் ரவுண்டு நமக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் ஸோ அதே 9 இன்ச்சஸை இங்கேருந்து இறக்கி வச்சு இந்த லைன் வந்து சீட் லைன் ஆகிடும் ஸோ இங்கே இந்த வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது ஆம் ஹோல் டெப்த் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து வந்து வெயிஸ்ட் லென்த் அதுலேருந்து 2 இன்ச்சஸ் இங்கேருந்து வந்து சீட் ரவுண்ட் வச்சுருக்கோம் பாட்டம் ஃப்ளார் வச்சுருக்கேன் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடுங்க இப்போ வந்து லென்த் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு நம்ம வித் ஏரியா பார்க்க போகிறோம் வித்தில் வந்து இங்கேருந்து இங்கே ஷோல்டர் மார்க் பண்ணோம் நம்மளுடைய மெஷர்மெண்ட் பிரகாரம் 6 இன்ச்சஸ் ஷோல்டர் ஸோ 6 இன்ச்சஸ் அப்படியே வைக்கிறேன் தென் ஸ்மால் ஷோல்டருன்றது 3 இன்ச்சஸ் நோட் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து இங்கே 3 இன்ச்சஸ் வைக்கலாம் ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா 2.5 இன்ச்சஸ் 2.7 வைக்கலாம் கொஞ்சம் இருக்குது 36 பாடி அப்படின்னும் போது 3 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் இறக்கிறதுக்கு ஷோல்டர் ஸ்லோப்பாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இது நேராக ஜாயின் பண்ணிவிடுங்க அக்கள் இறக்கம் இது ஸோ அக்கள் இறக்கத்தில் தான் செஸ்ட் ஆரம்பிக்குது செஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு 10 இன்ச்சஸ் ஸோ இங்கேருந்து 10 இன்ச்சஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஃபிட் லூஸ்னஸ் கொஞ்சம் வேணும் அப்படின்னாங்கன்னா 10லேருந்து 10.5 இன்ச்சஸ்க்கு எடுத்துகிட்டு வரலாம் லூஸ் வேணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆல்டுகெதர் 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணக்கூடாது 1/2 இன்ச்லேருந்து நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஃபிட்டிங் போதும் கரெக்டாக இருக்குன்றதுனால நான் 10 இன்ச்சஸே மார்க் பண்ணிக்கிறேன் தென் வெயிஸ்ட் ரவுண்டு வந்து 9 இன்ச்சஸ் இந்த ரெண்டு லைன்லேயுமே 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் தென் சீட் ரவுண்ட் சீட் ரவுண்ட் நாங்கள் வந்து 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ 11 இன்ச்சஸ் பாட்டம் ஃப்ளார் வந்து 13 இன்ச்சஸ் ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு கோட் ஜாயின் பண்ணிவிட்டு வரணும் இப்படி வந்துட்டு இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் வரும் ஸோ இப்போ வந்து ஸ்லிட் லைன் எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு இப்போ வந்து தின்ன லீனாக இருக்காங்க டம்மி கிடையாதுன்னா இதுவே ஸ்லிட் லைன் ஓப்பனாக வச்சுக்கலாம் இல்லை டம்மி இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் பாடி வந்து ஹெவி பாடி ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னும் போது டம்மிஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கேயே ஸ்லிட் பண்ணாமல் ஒரு 2 இன்ச்சஸ் அபவ் ஸ்லிட் பண்ணோம்னா
இந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து தம்மி தெரியாமல் கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு டெய்லரிங்கில். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுடைய கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுக்க முடியும். இதுலேருந்து வந்து 1 inches வந்து இன்லேஸ் எடுத்திருக்கேன். கிராஜுவலாக வந்து இந்த பாட்டம் வரும்போது 1/2 inch குறைஞ்சிட்டே வந்துடும். ஸோ ஹார்ம் ஹோல் ஷேப் போடுறோம். கழுத்து வந்து 6 inches ரெண்டுமே, பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுமே 6 inches. ஸோ 6 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சுடிதாரில் மார்க் பண்ணுமே தவிர நம்ம இங்கே கழுத்து கட் பண்ண மாட்டோம். கேன்வாஸ் வச்சு தைச்சி திருப்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரியும் நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதோட ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.